ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான மஷ்ரூம் வச்சு ஒரு சால்னா தான். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாவையும் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கலாம். கல்பாசி கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த சால்னாக்கு. வெங்காயம் நீள் வாக்கில் தான் கட் பண்ணி போடணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி இது கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா வதங்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாம் வதங்கிடும். அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விடும், கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அரை டீஸ்பூன் போல் நம்ம கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கண்டிப்பாக புதினா போடுங்க. புதினாவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் போடணும். போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு கசகசா அது கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க, ஒரு குக்கரில் வந்து நம்ம செய்யும்போது குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போல் விட்டோன்னா நல்லா சூப்பராக எல்லாம் வெந்து ஒன்றாயிடும். இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.